வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக நம்ம போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு வீடியோ இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு அதாவது நெல் சாகுபடி நெல் விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன ஸ்டெப் இருக்குது என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நெல் சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ஒரே ஒரு வீடியோவில் நம்ம கன்க்ளூட் பண்ணி சொல்லிட முடியாது அதுக்குன்னு வந்துட்டு நிறையா ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது நிலத்தை தயார் பண்ணணும் நாத்தாங்கால் ரெடி பண்ணணும் ஒலை ஓட்டணும் விதைக்கணும் நாற்று எடுக்கணும் நடவு பண்ணணும் களை எடுக்கணும் உரம் பூச்சிக்கொல்லி அறுவடை அப்படின்னு நம்ம ஒரு நெல்லை விதைச்சி எடுக்கிறதுக்குள்ள ஒரு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துட்டு ஒரு நெல்மணி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது இப்போ பார்த்துட்டோன்னா விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எல்லாராலேயும் பண்ணப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டோன்னா இந்த நெல் சாகுபடி தான் இன்றைக்கி நிறைய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்களில் இதை வந்துட்டு சீசனுக்கு அதாவது ஒவ்வொரு பருவத்துக்கும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இருக்க ஏரியாவில் நெல் நடுற சீசன் வந்திருக்கு ஸோ அதனால் எப்படி நெல் நடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நடவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நிலத்தை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லா பக்கமும் நம்ம நெல் நடவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பசுந்தலை வளர்ப்பாங்க எதுக்காக அப்படின்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பசுந்தலை வளர்ப்பாங்க இந்த பசுந்தலை வளர்க்குறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் வந்துட்டு நிறையா பயிர்கள் இருக்குது சணப்பு கொழிஞ்சி அவரை தக்கம்பூடு கொள்ளு அப்படின்னு இந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையும் வந்துட்டு வளர்த்தி அதை அப்படியே ஓட்டி அந்த இலை தலைகளை வந்துட்டு மக்க வச்சு மண்ணுக்கு வந்துட்டு சத்தை வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க நம்ம இன்றைக்கி இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சணப்பு போட்டிருக்கோம் இந்த சணப்பு அப்படிங்கிறது எல்லா மண்ணுலேயும் நல்லா செழித்து வளரும் குறிப்பாக வந்துட்டு கலர் மற்றும் உலர் நிலங்களில் இந்த சணப்புங்கிறது ரொம்ப நல்லாவே வளரும் பொதுவாக நம்ம இப்போ இருக்க இந்த பகுதியில் நெல் சாகுபடி அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி சணப்பை விதச்சுருவாங்க இந்த சணப்பு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மண்ணில் இருக்க அந்த தலைச்சத்து அந்த சாம்பல் சத்து இதெல்லாத்தையும் வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த சணப்பு வந்துட்டு காற்றுல அதாவது அட்மாஸ்பியரில் இருக்க தலைச்சத்துக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே வேர் முடிச்சில் சேவ் பண்ணி வச்சுக்கும் இது என்ன வந்துன்னா இது ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்துடும் அதாவது ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்லையும் வந்துட்டு ரெண்டு மீட்ரு வரைக்கும் இது வளர்ந்துரும் நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு சனப்பு சாகுபடி பண்றோம் அப்படின்னா ஒரு நாளிலிருந்து அஞ்சு டன் வரைக்கும் நமக்கு தலை உரம் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் தலைச்சத்துக்கள் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்ல ஒரு ஏக்கர்ல வளர்ந்துருக்கிற சனப்பு வந்துட்டு அந்த மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரம் சத்துக்கள் இதுவே நம்ம வந்துட்டு ஒரு அறுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாள் இந்த சனப்பை வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஐம்பதுல இருந்து அறுபது கிலோ வரைக்கும் தலைச்சத்து கிடைக்கும் இந்த சணப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே வந்துட்டு ஆணிவேர் அதாவது ஒவ்வொரு செடியும் வந்துட்டு ஒவ்வொரு தன்மை கொண்டது இந்த சணப்பு அப்படிங்கிறது ஆணிவேர் அதனால் இந்த சணப்பு அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகும் அதனால் இது ஆழமாக போகிறதுனால நீர் காற்றெல்லாம் வந்துட்டு மண்ணோட ஆழத்தில் ரொம்ப ஈஸியாக ஊடுருவதுக்கு இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது நிறைய பக்கம் இந்த சனப்போட இலைகளை வந்துட்டு கால்நடைகளுக்கு பசுந்தீவனமாகவும் கொடுத்துட்ருக்காங்க இப்போது இந்த பசுந்தலை வந்துட்டு நம்ம வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பசுந்தலை வந்துட்டு மண்ணோட அமைப்பு அதாவது மண்ணோட சத்துக்களை வந்துட்டு ரொம்பவே அதிகப்படுத்துது நம்ம நெல் வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நெல் வந்துட்டு நிறையா தண்ணி வேணும் அதாவது நம்ம நிறையா தண்ணி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நெல்லை வளர்க்க முடியும் ஸோ இந்த பசுந்தலையை வந்து நம்ம வளர்க்குறது மூலமா அதோட மண் வந்துட்டு நீர்பிடிப்பு தன்மை வந்துட்டு அதிகப்படுத்துது அதனால மண் அரிப்பு ஏற்படுறதையும் வந்துட்டு இது கம்மி பண்ணுது அப்புறம் நம்ம நெல் வளர்க்குறோம் அப்படின்னா கலைகளோட வளர்ச்சி வந்துட்டு கம்மியா இருக்கணும் இந்த சனப்பை வந்துட்டு நம்ம நெல் நடவுக்கு முன்னாடி வளர்க்கறதுனால இந்த கலை செடிகளோட வளர்ச்சியையும் வந்துட்டு இந்த சனப்பு கட்டுப்படுத்துது அப்புறம் காரத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நெல்லோட வளர்ச்சி கம்மியாயிரும் நெல்லோட அந்த சாகுபடி அதாவது அதுக்கு அதோடய மகசூல் திறனும் வந்துட்டு கம்மியாயிரும் ஸோ இந்த பசுந்தலை உரம் என்ன பண்ணுது அப்படின்னா நெல்லோட கா அந்த வளர்கிறதுக்கான மண்ணோட காரத்தன்மையை வந்துட்டு நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குது இப்போது இந்த சணப்பு வந்து விதைச்சி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் இருக்கும் நாற்பத்தி அஞ்சு நாள்லேயே பாருங்கள் இது வந்துட்டு எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சணப்பை வந்துட்டு இன்னும் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு வாரத்தில் அப்படியே வந்துட்டு இந்த செடியை வந்துட்டு ஒல ஓட்டிடும் ஒரு சில பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சணப்பை வந்துட்டு நெல் நடுறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே விதச்சுருவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு மூணு மாதத்தில் சணப்பு வந்துட்டு ரொம்ப நல்லா வளர்ந்துடும் வந்துடும் அதிலிருந்து விதையும் கிடச்சிரும் என்ன பண்ணுவாங்கன்னா விதையை மட்டும் அந்த சனப்பில் இருந்து அறுத்தி எடுத்து அதில் வந்துட்டு தனியாக காய வச்சு விதை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த இருக்கிற செடிகளை வந்துட்டு அப்படியே டிராக்டர் வச்சு மண்ணோட உழுதுருவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல் நடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த சணப்பு விதையை வந்துட்டு விதைச்சி வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு மண்ணில் வச்சு உழவ ஓட்டிடுவாங்க உழவு ஓட்டினதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த சணப்பு செடிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பத்து நாளில் வந்துட்டு நல்லாவே மக்கிடும் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த சணப்பும் வந்துட்டு மண்ணில் நல்லா மக்கி அதோடய சத்து அதாவது அந்த தலைச்சத்தில் இருக்க சாம்பல் சத்து எல்லாமே வந்துட்டு மண்ணோட கலந்து நமக்கு நெல் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நெல் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு முக்கியமான ப்ரொசீஜர் ஸோ எல்லா பக்கமுமே இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி நிலத்தை தயார் பண்ணணும் எதுக்காக சனப்பை நம்ம வந்து விதைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம நாத்தாங்கால் எப்படி தயார் பண்ணணும் அதில் நெல்லை வந்துட்டு எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க மறக்காமல் அந்த பெல் லைக் அனையும் தட்டி விட்டுருங்க அப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அன்டல் தென் பாய் ஃப்ரம் அமர் தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ்